வணக்கம் நண்பர்களே, குரல் களஞ்சியத்திலிருந்து திருக்குறளுக்கு 7 வார்த்தைகளில் உரை எழுத முயற்சி செய்துள்ளோம். இன்றைய அதிகாரம் விருந்தோம்பல். குரல் 81. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. உரை: இல்வாழ்வில் பொருள்களை காத்து வாழ்வதெல்லாம் விருந்தினருக்கு உதவி உபசரிப்பதற்கே. குரல் 82. விருந்து புறத்ததாத்தான் உண்டல் சாவ மருந்தனும் வேண்டற்பாற்றன்று. உரை: விருந்தினரை வெளியிலிட்டு சாக மருந்தாக்கினும் தான் மட்டும் உண்ணுதல் முறை என்று. குரல் 83. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் என்று. உரை: விருந்தினரை நாள்தோறும் உபசரிப்பவன் வாழ்க்கை துன்பமுற்று கெட்டுப்போவதில்லை. குரல் 84. அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். உரை: மனமகிழ்ந்த விருந்தினரை முகமலர்ந்து நல் விருந்தளிப்பவர் இல்லத்தில் திருமகள் தங்குவாள். குரல் 85. வித்தம் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். உரை: விருந்தினருக்கு உணவளித்து மெஞ்சுவதை உண்ணுபவன் நிலத்தில் விதைத்திட வேண்டுமாம். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. உரை: வந்த விருந்தினரை உபசரித்து வரவிருப்பவரை பார்த்திருப்பவன் வானொர்க்கு நல்விருந்தாளி. குரல் 87. இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன். உரை: விருந்தனும் வேள்வியின் பயன் அளவிட முடியாதது விருந்தினரின் தகுதியால் அறியப்படும். குரல் 88. பரிந்தோம்பி பற்றேற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். உரை: விருந்தினும் வேள்விக்கு பொருள்களை பயன்படுத்தாதவர் அதனை இழக்கும்போது வருந்துவர். குரல் 89. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு. உரை: விருந்தினரை உபசரிக்காமல் அறியாமையில் வாழ்வோர் செல்வமிருந்தும் இல்லாத மூடர்களாவர். குரல் 90. மூப்பக்குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்து. உரை: முகர்ந்தால் வாடிடும் அனிச்சம் போல் முகம் வாடி பார்த்தாலே விருந்தினர் வருந்துவர். இந்த குரல் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.